சாசனம் பார்க்கிறது எக்ஸ்ட்ரீம் 4.5. இந்த 4.5 முதல்ல கொஞ்சம் இன்ட்ரடக்ஷன் பார்த்துக்கலாம். இன்ட்ரடக்ஷன் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆர்டர் 10 டிகிரி, செகண்ட் ஆர்டர் 10 டிகிரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். பொதுவாகவே டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்னாவே டிவைட் பை டிஎக்ஸ் இந்த மாதிரி வரும். இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா செகண்ட் ஆர்டர், செகண்ட் ஆர்டர் அப்படின்னா டி ஸ்கொயர் ஒய் பை டி எக்ஸ் ஸ்கொயர். ஃபர்ஸ்ட் ஆர்டர் அப்படின்னா டிவைட் பை டிஎக்ஸ் விச் இஸ் ஃபர்ஸ்ட் ஆர்டர். ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்றோம், செகண்ட் ஆர்டர் அப்படின்னா அனதர் டைம் டிஃபரன்ஷியேட் பண்றோம். அப்போ இது செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இப்போ செகண்ட் ஆர்டர் 10 டிகிரி, 10 டிகிரி அப்படின்னா இது தலை மேலே பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு, 1 அப்படின்னு. அப்ப இது செகண்ட் ஆர்டர் 10 டிகிரி. சப்போஸ் இங்க ரெண்டு இருந்தா செகண்ட் ஆர்டர் 2 டிகிரி. ஏற்கனவே பார்த்துக்கலாம் ஆர்டர் 2 டிகிரி 2 இந்த மாதிரி பார்த்துருக்கோம். பட் நம்ம கொஸ்டின்ல செகண்ட் ஆர்டர் 10 டிகிரி மட்டும்தான், அதனால அந்த 2 பத்தி கவலைப்படுங்க. தென் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இட்ஸ் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட். அப்போ டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் டிஒய் பை டிஎக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் இதை பற்றி தான் இந்த சாப்டர்ல நம்ம பேச போகிறோம். இங்க கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட்ன்றது இது ஏன்னு வச்சுக்கிறோம், இது பின்னு வச்சுக்கிறோம், இது வந்து சி அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். ஸோ திஸ் இஸ் செகண்ட் ஆர்டர் 10 டிகிரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வித் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட். எல்லாத்தையும் சேர்ந்து நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்போ இது நம்ம வேற விதமாக எப்படி இருக்கோம்னா, இங்க வந்து டி ஸ்கொயர், இந்த ஒய் வந்து தனியா, இது டி, இந்த ஒய் வந்து தனியா, தென் சி ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ். அதாவது டி பை இங்க டி ஸ்கொயர் இருக்கு இல்லையா, டி ஸ்கொயர் பை இந்த டி எக்ஸ்கொயர்ன்றது டோட்டலா நம்ம எப்படி எழுதுறோம், டி ஸ்கொயர் அப்படின்னு எழுதுறோம். அடுத்தது டி பை டி எக்ஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம டோட்டலா டி அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறோம். ஸோ இந்த இதை இப்போ நம்ம அடுத்தது இப்போ இதில் ஒய் எல்லாம் காமன் எடுத்துனா ஏ டி ஸ்கொயர் பிளஸ் பி டி பிளஸ் சி ஆஃப் ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ். இதெல்லாம் நம்ம தேவையில்லை, டம் டைரக்டாக போயிடலாம். பட் எப்படி வந்ததுங்கிறது மட்டும் பார்த்துக்கலாம். இப்போ இதில் ஒய்ய காமனாக எடுத்துக்கோங்க, இது எல்லாத்துக்கும் சேர்ந்து முழு மொத்தமாக ஒரு நேம் கொடுக்கலாம். அதை வந்து ஒய் ஆஃப் டி அப்படின்னு சும்மா ஒரு கன்வீனியன்ஸுக்காக நேம் கொடுத்துருவோம். ஸோ ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ். இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோம். இப்போ என்னன்னா சப்போஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னா வென் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 ஐ ஆஃப் டி ஆஃப் ஒய் ஈக்குவல் டு 0. இப்போ இதில் வந்து சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். இந்த ஈக்குவேஷன் ஒன்றுக்கு நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். நமக்கு ரெண்டு சொல்யூஷன் கிடைக்கும், ஒன்று வந்து காம்ப்ளிமெண்ட்ரி அண்ட் அனதர் ஒன் பர்டிகுலர் இன்டகரல் அப்படின்னு சொல்லி எழுதுவோம். இதை அடுத்துட்டு அந்த ஸ்டெப்பு ஸோ இப்போ நம்ம ஈக்குவேஷன் ஒன்னு மார்க் பண்ண இல்லையா, ஸோ அந்த ஈக்குவேஷன் ஒன்னை சால்வ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் அந்த என்ன எடுத்துக்கிறோன்னா இந்த பை ஆஃப் டி ஆஃப் ஒய் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, பை ஆஃப் டி ஆஃப் ஒய் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0, எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் நத்திங் பட் பை ஆஃப் டி ஆஃப் ஒய் அது ஈக்குவல் டு 0 வச்சுட்டு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ அந்த சொல்யூஷன், ஸோ த சொல்யூஷன் ஸோ கால்டு காம்ப்ளிமெண்ட்ரி காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன். அந்த சொல்யூஷன் ரெண்டு சொல்யூஷன் கண்டுபிடிக்க போறோம். இந்த ஸ்டெப் எடுத்துட்டு கிடைக்கக்கூடிய சொல்யூஷன் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் சிஎஃப், தமிழ்ல நிரப்பு சார்பு, நிரப்பு சார்பு அப்படின்னு சொல்லி எடுக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நீ என்ன கண்டுபிடிச்சீங்கன்னா சிஎஃப் வந்து கண்டுபிடிக்கணும். அடுத்தது இந்த ஃபார்ம் எடுத்துக்கிறேன், 1/5 இன்று எஃப் ஆஃப் எக்ஸ். இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் எழுதிக்கிறோம், எஃப் ஆஃப் எக்ஸ் அந்த ஃபுல் ஈக்குவேஷனுமே வந்துடும். கீழே வந்து ஃபை ஆஃப் டி, ஃபை ஆஃப் டினா அந்த ஒய் இல்லாமல் வரக்கூடியது, சம் செய்யறப்ப ஈஸியாக இருக்கும். இதை எடுத்துட்டு
ஒரு சொல்யூஷன் கிடைக்குது, அந்த சொல்யூஷன் இஸ் நேம்ட் அஸ் அந்த சொல்யூஷன் நம்ம என்ன சொல்றோம் பிஐ அப்படின்னு சொல்றோம். இந்த இடத்துல எழுதிட்டு இந்த சொல்யூஷன் இஸ் நேம்ட் அஸ் பிஐ. பிஐனா பர்டிகுலர் இன்டெக்ரல், பர்டிகுலர் இன்டெக்ரல் அதாவது சிறப்பு தொகை, சிறப்பு தொகை. அப்ப மொத்தமா அந்த ஈக்குவேஷன் ஒன்னு நம்ம ரெண்டு சொல்யூஷன் கிடைக்குது. தேர்ஃபோர் ஜெனரல் சொல்யூஷன், ஜெனரல் சொல்யூஷன் தட் இஸ் பொது தீர்வு, பொதுவான தீர்வு அப்படின்னா y ஈக்குவல் டு காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் பிளஸ் பர்டிகுலர் இன்டெக்ரல் இதுதான். ஸோ ஏற்கனவே இந்த ஈக்குவேஷன் ஒன்னு சொல்லியாச்சு, அதில் ரெண்டு சொல்யூஷன் கிடைக்கும். ஒரு சொல்யூஷன் வந்து காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன், காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா இந்த அந்த ஈக்குவேஷன் அப்படியே ஈக்குவல் டு ஜீரோன்னு போட்டு கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது வந்து பர்டிகுலர் இன்டெக்ரல் எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த வடிவத்தில் எழுதணும், இந்த வடிவத்தில் எழுதி சம் தேர்வும் நம்ம வீட்டாகவே புரியும். ஸோ அந்த ரெண்டையும் ஆட் பண்ணி படைக்கிற அந்த வரக்கூடிய அந்த ஆன்சர் வந்து ஜென்ரல் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல எழுதுறப்போ இது வந்து குவாட்ரேட்டிக் இருக்குது இல்லையா, டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் இருக்கு இல்லையா. அந்த மாதிரி இருக்கிறப்போ ரெண்டு சொல்யூஷன் கிடைக்கும், ஒன்று வந்து எம் ஒன் இருக்குதுவோ இன்னொன்று எம் டூ. ஏன்னா குவாட்ரேட்டிக் அப்படிங்கிறப்போ வேறு டூ சொல்யூஷன், அதோட நேச்சர் என்னன்னு சொல்லி இப்போ பார்ப்போம். ஸோ டைப் ஒன்னு வரப்போது இந்த டைப் ஒன்ல எஃப்எக்ஸ் வந்து ஜீரோ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்க. எஃப்எக்ஸை நம்ம எப்படி எழுதலாம், பையா டிஆஃப் ஒய் ரெண்டு ஈக்குவல் தானே, ஏற்கனவே ஃபர்ஸ்ட் இப்போ எழுதிக்கணும் எஃப்ஆ பையா டிஆஃப் ஒய் ஈக்குவல் டு எஃப்எக்ஸ். ஸோ எஃப்எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோனா பையா டிஆஃப் ஒய் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்க. அப்போ இதில் வந்து கொடுத்து பையா டி எல்லாமே வந்து அந்த ஸ்டெப்பு தான் சம் தேர்றப்போ உனக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபுட் ஃபைவ் ஆஃப் டி ஈக்குவல் டு ஜீரோன்னு எழுதிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ரீப்ளேஸ் டி பை எம், அதாவது டிஐ எம் எம்மாக மாற்று, எம்மின் வடிவமாக மாற்று. அதாவது டி அப்படிங்கிறது எம்னு எழுதுறோம் அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இப்போ டி ஸ்கொயர் அப்படின்னு வச்சுன்னா என்ன எழுதுவோம், எம் ஸ்கொயர் டி அப்படிங்கிற இடத்துல எம் அப்படின்னு வரும். அப்போ என்ன கிடைக்கும், ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கிடைக்குமா? ஏன்னா டி இது இது வந்து பவர் டூ வரப்போ ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கிடைக்கும். அப்போ சரி இந்த மாதிரி மாற்றிடும் இல்லையா, ரீப்ளேஸ் டி பை எம், டிஐ எம்னு மாற்றிடும், ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும் இந்த மாதிரி இருக்குன்னு கிடைக்கும். எம் ஸ்கொயர் பிளஸ் டூ எம் பிளஸ் த்ரீ ஈக்குவல் டு ஜீரோ, இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். அப்போ இந்த ஈக்குவேஷனை ஆக்சுவலி ஈக்குவேஷன், இந்த ஈக்குவேஷனை என்ன சொல்றோம்னா ஆக்சுவலி ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்ப தமிழ்ல இது தமிழ்ல வந்து துணை சமன்பாடு, துணை சமன்பாடு எது எது துணை சமன்பாடு, இந்த மாதிரி வீண் எழுந்தத எம்மை மாற்றி கண்டுபிடிக்கிற முடியும், அதை வந்து ஆக்சுவலி ஈக்குவேஷன் அல்லது துணை சமன்பாடு அப்படின்னு சொல்லி சொல்லணும். இப்போ இதில் மூணு கண்டிஷன்ஸ் வந்து நமக்கு வரும். எப்படி அப்படின்னா இப்போ குவாலிட்டிக்காக அப்போ ரெண்டு தீர்வு ரெண்டு ரூட் வந்து நமக்கு கிடைக்கும். அப்போ எம்மனும் எம் டூவும் கிடைக்கிற ரெண்டு ரூட்டுமே நாட் ஈக்குவல் அப்படின்னு வந்ததுன்னா நமக்கு இந்த இடத்துல என்னது காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன், இது வந்து நேச்சர் ஆஃப் ரூட், நேச்சர் ஆஃப் ரூட் காம்ப்ளிமெண்ட்ரி இருக்கு. ஒன்று வந்து எம் ஒன் நாட் ஈக்குவல் டு எம் டூ, எம் ஒன் ஈக்குவல் டு எம் டூ, அல்லது காம்ப்ளெக்ஸ் ரூட், காம்ப்ளெக்ஸ் ரூட், காம்ப்ளெக்ஸ் ரூட்ங்கிறப்ப அந்த ரூட் போட்டு ஐ ஐ சேர்ந்து வரும் உள்ள இல்லையா, இந்த மாதிரி ஐ கிடையாது அப்படின்னு சேர்ந்து வரக்கூடியது காம்ப்ளெக்ஸ் ரூட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இது இந்த மாதிரி வர்றப்போ இந்த காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்கிறதுலாம் இ பவர்
ஆல்பா எக்ஸ், தென் ஏ காஸ் பீட்டா எக்ஸ் பிளஸ் பி சைன் பீட்டா எக்ஸ். இது பி, இது வந்து பீட்டா, இது வேற இது வேற. தென் அனதர் ஒன், இதுக்கு ஈக்குவல்ட்டா வரப்போ ஏஎக்ஸ் பிளஸ் பி பி பவர் ஆல்பா எக்ஸ் தான் என்ன பார்க்கலாம். அடுத்தது இங்க இது நேச்சுரல் ஃப்ரூட், இது வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன். எம் ஒன் நாட் ஈக்குவல் டு எம் டூ அப்படின்னா ஏ இ பவர் எம் ஒன் எக்ஸ்ட்ரா இ பவர் எம் ஒன் எக்ஸ் பிளஸ் பி இ பவர் எம் டூ எக்ஸ். வெளியில் ஏதாவது வருமா? இந்த இடத்துல ஆல்ஃபா வராது, எம் வெறும் எம் வரும். ஏன்னா எம் ஒன்னும் எம் டூ ஈக்குவல் தானே. அப்போ நம்ம சென்ட்ரலாக என்ன இருக்கிற கம் எம் அப்படின்னு சொல்லி இருக்கிற இங்கே எம் ஒன்று, இங்கே எம் ஒன்று, எம் டூ டிஃப்ரெண்ட். இது காம்ப்ளெக்ஸ் ரூட்டாக வர்றப்போ நம்ம இது ஆல்ஃபா பீட்டா அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். இது இது என்ன சொல்றது காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன், இது வந்து நேச்சுரல் ஃபுட். ஸோ இது மட்டும் கரெக்டாக நம்ம வந்து செக் பண்ணிடலாம். இது கிடைக்கலாம். இதில் நம்ம இந்த வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ரூட்டை எழுதி ஆல்ஃபா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ பீட்டா. ஸோ இதுக்குரிய சம் வந்து அடுத்த வீடியோவில் சொல்லுங்கள்.